எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் கொடிக்கம்பம் ஜோடி எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் பயிலுகிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி இன்று ஜோயிடம் சொல்வதற்கு பல எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு அயனத்தில் ஒரு ருதுவில் ஒரு வருடத்தில் என்று ஆரம்ப அஸ்ரோ அகாடமி பாடத்திட்டம் விதிகளின் வழியே சுருதிகளின் வழியே பயணிக்கிறது அப்படி பயணிக்கிற பொழுது எடுத்துக்காட்டு ஜாதகளுடனும் ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் இப்போ ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்துக்கு ஒரு பலன் சொன்னோம் என்ன சொன்னோம் என்று கேட்டீர்களானால் இவர் படிப்பு தடைப்பட்டிருக்கும் தொழிலில் வெற்றி அடைந்திருப்பார் பண மாலைகள் உண்டு மன கிடையாது அவர்களும் அதுக்கு அதுக்கு தான் கேட்டாங்க திருமணம் ஆகுமா ஆகாதான்னு இதில் மிக முக்கியமான குறிப்பு திருமணம் இல்லை நடக்காது என்று அறுதிட்டு சொல்வதற்கு கிரகங்கள் சாட்சியாக இருந்தன பாடல்களும் இருந்தன இந்த ஒரு ஜாதகம் இவருக்கு மாத்திரமே பொருந்தும் ஏனென்றால் இதே மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க இதுல விதிகளும் இருக்கிறது விதி விளக்குகளும் இருக்கின்றன எனவே ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது என்னுடைய காணொளியில் அந்த ஜாதகத்திற்கு மாத்திரம் அதை பொருத்தி பார்க்க வேண்டும் என்று என்னுடைய எட்டாயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபர்ஸ்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களால் தான் எனக்கு இந்த உயரம் கிடைத்தது நீங்கள் தான் என்னுடைய அஸ்திவாரங்கள் நீங்கள் தான் என்னுடைய வேர்கள் விழுதுகள் எனவே இன்றைய இந்த சஸ்கிரைபர்ஸ் இவ்வளவு வந்திருக்குன்னா உங்களுடைய இதயத்தை இங்கிருந்தே என்னுடைய சொல் மாலைகளால் நிரப்புகிறேன் ஒரு கணம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த தேதி தேதி இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பத்து நாற்பது ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க மிதுன லக்னம் லக்னத்தில் மாந்தி ஐந்தில் குரு குரு வக்ரம் சந்திரன் ராகு ஆறில் இருக்காங்க விருச்சகத்துல கேட்ட நட்சத்திரம் புதன் மகாதேசை பதினஞ்சு வருஷம் தற்பொழுது சுக்கரதேசா ராகு ஓடிட்டு இருக்கு கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மேசத்தில் சுக்கரன் கேது பன்னிரெண்டுல நவாம்சத்துல மேசலக்கணம் புதன் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்துல செவ்வாய் விருச்சகத்துல சந்திரன் தனுசுல கேது கும்ப மகரத்தில் குரு பகவானும் சனி பகவானும் கும்பத்துல சுக்கரன் நவாம்சத்துல உச்சம் நவாம்சத்தில் சுக்கரன் உச்சம் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் இருப்பதை ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இவர்களுக்கு ஏன் திருமணம் இல்லை என்று சொன்னோம் அப்ப எதுக்கு எந்த ஒரு ஜாதகத்துக்கும் பலன் சொல்கிற பொழுது கோச்சாரத்தை தொட்டு திசா புத்தியை ஒட்டி பலன் சொல்லணும் அப்போ நடக்கிறது சுக்கரதை ராகு புத்தி ஓடிட்டு இருக்கு பனிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் சமந்த ப சம்பந்தப்படுது சுக்கரன் பனிரெண்டில் இருக்கிறார் பனிரண்டுக்குடியவர் கூட பாவருடன் சேர்ந்திருக்கிறார் அப்ப சுக்கரன் யாரு சுக்கரன் ராசியில் ரிஷபத்தில் இருந்து நவாம்சத்தில் உச்ச ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் என்றால் என்ன நட்சத்திரம்னு பாருங்க அது நமது பாடத்திட்டத்தில் விரிவா இருக்கு இந்த ஜாதகருக்கு பதினேழு விதிகள் பொருந்தி வருகிறது ஆறு பாடல் நேரம் கருதி காலம் கருதி விரிவாக நமது ஆரம்ப அஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் இந்த ஆண்டு இறுதியில் இரண்டாம் ஆண்டு பலன் சொல்கிற வகுப்பு ஓராண்டு பாடத்திட்டங்கள் முதல் மூன்று மாதங்கள் அடிப்படை மற்ற ஒன்பது மாதங்கள் உயர்நிலை பலன் சொல்கிற வகுப்பு பாடல்களுடன் உதாரண ஜாதங்களுடன் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஜாதங்கள் பாடல்களுடன் வந்துரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் இது பலர் நடக்காத பாதை பரிகாரங்கள் கோயில்கள் விருச்சங்கள் ஜீவ சமாதிகளை தவிர எதுவுமே என்னுடைய காலகட்டத்திலோ எனக்கு அப்புறமோ வராது என்று சொல்லி எங்கள் பாடத்திட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம் எங்கள் பாடத்திட்டத்தில் பயின்றாலும் கூட கோயில்களையும் மகான்களையும் ஜீவ சமாதிகளையும் விட்டு விலகி அவர்கள் வழியில் பயணித்தால் அவர்கள் எங்கள் வழியில் பயணித்தவர்கள் ஒழிய எங்கள் வழியில் பயணித்தவர்களே தவிர எங்களுடன் வருபவர்கள் அல்ல என்பதை இன்றைய பதிவில் நான் அழுத்தம் திருத்தமாக இங்கே பதிவிடுகிறேன் அப்போ முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் லக்னாதிபதி புதன் அஸ்தங்கமாகிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் லக்னாதிபதியாக வந்து அவர் பதினொன்றில் இருக்கிறார் கவனிக்க வேண்டும் அப்ப லக்னாதிபதி பலம் இழந்தாலே தாரதோஷம் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு உபயலக்கணத்துக்கு பாதகாதிபதி வக்ரம் பெற்று ஐந்தில் அமர்ந்து லக்னத்தையும் பார்க்கிறார் லக்னாதிபதியையும் பார்க்கிறார் மூன்றாம் இடம் அதிபதியான சூரியனையும் பார்க்கிறார் இதுல ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள் என்பதையும் ஆரம்ப சஸ்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சுக்கரனுடன் ராகு சேர்ந்திருக்கிறாங்க இதுல சந்திரன் சந்திரனுக்கு ஐந்தாம் அதிபதி குரு சந்திரனுக்கு மறைகிறார் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் அவர் லக்னத்துக்கு மறைகிறார் எனவே இந்த ஜாதகம் பிரச்சனைக்குரிய ஜாதகமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் விரிவாக சொல்லியிருக்கிறோம் ராசிக்கு மூணுக்குரியவர் சனி பகவான் நாளில் இருக்கிறார் அது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் அவர் ராசிநாதனுக்கு பலமாக இல்லை ராசி அதிபதிக்கு பலமாக இல்லை ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி சுகாதிபதி பஞ்சமாதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் ஏழோன் கேட்டால் அவர்களுக்கு தாரம் வாய்ப்பதில் சிரமம் என்று சொல்லி ஜாதக கணிதாமிரதம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு ஐம்பத்தி ஆறாவது பாடல் கூடவே ஐம்பத்தி ஏழாவது பாடலையும் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் இங்கு ஐம்பத்தி ஆறு மட்டும் சொல்லப்படுகிறது தாரதானத்தோன் சுங்கன் தாரதானத்தோன்னா ஏழாம் அதிபதி சுங்கன்னா சுக்கர பகவான் தாரதானத்தோன் சுங்கன் பகை நீசம் சார்ந்து நிற்க சுங்கன் சுங்கன் சார தனை தாரதான தீக்கோள்கள் சேரத்தான் வெய்ய அன்னோர் செருக்கினால் வலுத்து நோக்க அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் பகை நீசம் அஸ்தங்கம் ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்து தீயக்கோளுடன் சேர்ந்திருந்து அவர்கள் திசையும் நடைமுறைக்கு வந்து லக்னாதிபதியும் பலமிழந்தால் திசாநாதனும் பலமிழந்தால் சாரநாதனும் பலமிழந்தால் வீடு கொடுத்து வரும் பலமிழந்தால் அவர்களுக்கு அந்த திசை தரக்கூடிய காரக பலனில் உறவில் ஒன்று ஏதாவது இல்லாமல் போயிடும் இப்ப இவருக்கு நடக்கிறது சுக்கரதச தொழிலில் மேன்மை பெறுகிறார் ஏனென்றால் சுக்கரன் நவாம்சத்தில் மீனத்தில் இருப்பதை ஆர் எம் அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ஒரு கோல் ஒரு ராசியில் இருந்தால் அந்த கோல் எந்த பாவத்தை இயக்கும் எந்த காரகத்துவத்தை இயக்கும் என்று ஆர் எம் எஸ் அகாடமியில் விரிவாக பாடத்திட்டத்தில் இருக்கிறது எனக்கு குகணருளால் இரு குருமார்கள் வாய்த்தார்கள் ஒருவர் விதியை அள்ளி தெளிக்கிறார் ஒருவர் பாடலை தினந்தோறும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் எனவே சுருதிகளின் படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இருக்கிறது சில பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரும் சுக்கரன் உச்சமா தானே இருக்காரு ஏன் அவர் அங்கே பலம் பெறவில்லை என்பதை பாடத்திட்டத்தில் வச்சிருக்கோம் சுக்ரன் பலம் பெற்றிருந்தாலும் நவாம்சத்தில் பலம் பெற்றிருந்தாலும் அவர் தொழிலை விருத்தி செய்வாரை ஒழிய திருமணத்திற்கு உதவி செய்ய மாட்டார் என்பதுதான் உண்மை நடைமுறையிலும் அப்படி இருக்கிறது கேள்விகளுக்கு பாடத்திட்டத்தில் விடை இருக்கிறது இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஜாதகத்தை எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொல்வோம் எடுத்து சொல்வதுதான் ஜோதிடம் இன்று எங்கள் பாடத்திட்டம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது குகணருளால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாதையிலே பலர் நடக்காத பாதையிலே பாரம்பரிய பாதையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதில் எங்கள் பாடத்திட்டத்தில் இது மாதிரி ஒரு உதாரண ஜாதகம் ஆதார சுருதிகளுடன் விதிகளுடனும் ஒரு சில ஜாதகத்துக்கு நாலைந்து பாடல்கள் வரும் ஒரு பத்து பதினஞ்சு விதிகள் வரும் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பாட்டு ஒரு விதியுமே இருக்கும் அதை தவிர வேற இருக்காது ஏனென்றால் இது மாதிரி பயணிக்கிற பொழுது நாம் உண்மையை நெருங்க முடிவதற்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி காரகன் கெட்டு போய்விட்டால் பலம் இழந்து விட்டால் அவர்கள் திசையை நடைமுறைக்கு வந்தாலும் கூட பயனில்லாமல் போகிறது அப்போ ஒரு திசாநாதன் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்தாலும் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருந்தாலும் நவாம்சத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் தான் கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்காமல் போவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதில் காரணத்தை கண்டுபிடித்தால் வாடிக்கையாளர்களுக்கு எது கிடைக்குமோ அதை சொல்லிவிட வேண்டும் எது கிடைக்காதோ அதை சொல்லிவிட வேண்டும் இதுதான் கிடைக்கும் இதுதான் கிடைக்காது முயற்சி செய்தால் முடியும் முயற்சி செய்தால் இது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்று வருவதை சொல்லிவிட வேண்டும் கிடைக்காததை நாம் சொல்லிவிட வேண்டும் அள்ளிவிடுவது ஜோதிடம் என்று இருந்தாலும் கூட கொடுப்பதில் குருநாதர்கள் வல்லவராக இருந்தால் அள்ளி விடுவதிலும் சொல்லி விடுவதிலும் நாம் கவனமாக ஜோதிடத்தின் வழியே பயணிக்க இயலும் பயணிக்கலாம் அது குருவர்களாலும் திருவர்களாலும் அமைந்தது அந்த பாரம்பரிய ஜோதிட நூல்களும் விதிகளும் மறுபதிப்புக்கு கொண்டு வர வேண்டும் அந்த பாரம்பரிய ஜோயிட நூல்களெல்லாம் அச்சாக வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணம்தான் அள்ளி கொடுப்பதற்கும் சொல்லி கொடுப்பதற்கும் ஆர் எம் எஸ் காத்திருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் என்று நாங்கள் சத்தியமாக நம்புகிறோம் இல்லையென்றால் காணொலியில் கைதட்டு தட்டிவிட்டு அவர்கள் பாதையில் அவர்கள் செல்வார்கள் எங்கள் பாதையில் பலர் நடக்காத பாதையில் நாங்கள் பயணிப்போம் பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி